இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் எனக்கு அகப்படவில்லை. அந்த இடத்துல வருது பாருங்க, பிரயாசம் அப்படின்றதே என்ன வார்த்தை வருது, அந்த டாயில்ன்ற வார்த்தை தான் வருது. லூக்கா 5 வாசித்து பார்த்தீங்கன்னா பிரயாசப்பட்டேன்றாங்க பாருங்க, டாயில், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப இது பண்ணேன். அப்போ இது எல்லாமே என்ன நடக்க போகுதுன்றத தேவன் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஆ எஸ், என்கேஜேவில் எப்படி வருது பாருங்க, மாஸ்டர் வி ஹாவ் டாயில்ட் ஆல் நைட் அண்ட் கேட்ச்ட் நத்திங். அந்த டாயில்ன்ற வேர்டு வருது பாருங்க, அந்த வருத்தம், அந்த கடினம் அப்படின்ற வேர்டு வருது. அப்போ இது வந்து அண்டர் த கர்ஸில் தான், சாபத்து கீழே தான் அந்த கடினம்ன்றது இருக்குது. வருத்தம்ன்ற வார்த்தை என்ன பண்ணுது, வருது பாருங்களேன். அப்போ இது அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அப்ப இது எல்லாமே என்னது, இப்ப இன்னைக்கு ஏன் மனித இந்த இது ஆதாமுடைய லாங்குவேஜ் சொன்ன பாருங்க, நீதிமொழிகள் 10:22 ஆதாமுடைய லாங்குவேஜ் சொன்ன பாருங்க, அதுல வருது பாத்தீங்களா. 10:22 வர்றத இன்னைக்கு மக்கள் பேசாம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, கஷ்டம், வருத்தம், வேதனை, கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னேறுறோம், வேதனை, வலி, இது எல்லாமே ஆதாமுடைய சவுண்ட், ஆதாம் கேட்ட சவுண்ட், ஆதாம் மூலமாக வந்த வாய்ஸஸ், அது இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது, இன்னும் நிறைய பேர் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு உண்டாகிற சத்தம் ஒன்று இருக்கிறது, அது என்ன, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார். பாருங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதம் வேலையை நீக்கவில்லை, அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட், கர்த்தரின் ஆசீர்வாதம் உழைப்பை நீக்கவில்லை, கர்த்தரின் ஆசீர்வாதம் வேலையை நீக்கவில்லை, வேதனையை நீக்கி இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் உழைப்பை நீக்கவில்லை, அதில் வரும் களைப்பை நீக்கி இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். நிறைய பேர் நினைக்கிறாங்க த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு வேலைக்கே போகண்டா நினச்சிடறாங்க. நோ 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 நோ, த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட், ஆசீர்வாதம் உழைப்பை நீக்கவில்லை, ஆசீர்வாதம் களைப்பை நீக்கி இருக்கிறது.